மக்களவையில் நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பு மூலம் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி என சபாநாயகர் அறிவிப்பு. எதிர்க்கட்சியினர் அனைவரும் வெளிநடப்பு செய்ததால் தீர்மானத்தை ஆதரித்து யாரும் குரல் கொடுக்கவில்லை. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட எந்தவொரு முயற்சியையும் அரசு விட்டு வைக்காது என பிரதமர் மோடி உறுதி. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பேச்சு. உக்ரவாதி சங்கடனோ கி மர்ஜி சே சல்தி வோ கஹே வோ ஹோதா தா ஔர் உஸ் சமய சர்க்கார் கிஸ் தி தி மணிப்பூர் மே கிஸ் கி சர்க்கார் தி ஜப் சர்க்காரி தப்தரோ மே. நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினர் வீசிய நோபால்களை ஆளுங்கட்சி சதங்களாக அடித்ததாக பிரதமர் மோடி கருத்து. தீர்மானத்தின் மீது முதல் நபராக ராகுல் காந்தி பேசாதது ஏன் என்றும் கேள்வி. நோபால் நோபல் பரி கர்த்தா ஆகே சல்தா ஜா ரஹா ஹை. இதர் தோ செஞ்சுரி ஹோ ரஹே உதர் சே நோபால் ஹோ ரஹே. தமிழகத்தில் பாரத மாதாவுக்கு பூஜை செய்வது தடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கண்டனம். பாரத மாதா அவமதிக்கப்பட்டதை மன்னிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழ்நாடு வோ பிரதேஷ் ஹே ஜஹாம் ஹமேஷா தேஷ் பக்தி கி தாராயே நிக்லி ஹே. தமிழ்நாடு வோ பிரதேஷ் ஹே ஜஹாம் ஹமேஷா தேஷ் பக்தி கி தாராயே நிக்லி ஹே. ராஜாஜி, காமராஜ், எம்ஜிஆர், அப்துல் கலாம் பிறந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் இருந்து பிரித்து திமுக அமைச்சர் பேசியதாக பிரதமர் மோடி கண்டனம். தமிழகம் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி இல்லையா என்றும் கேள்வி. ஜிஸ் ராஜ்ய நே ஹமே ராஜாஜி தியே, ஜிஸ் ராஜ்ய நே ஹமே காமராஜ் தியே, ஜிஸ் ராஜ்ய நே ஹமே எம்ஜிஆர் தியே, ஜிஸ் ராஜ்ய நே ஹமே அப்துல் கலாம் தியே, ஆஜ் உஸ் தமிழ்நாடு சே ஸ்வர் சுனாயி தே ரஹே ஹே. आदरणीय अध्यक्ष जी, जब आपके अलायंस अंदर ही अंदर ऐसे लोग हो. பிரதமரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் முழக்கம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு. மக்களவையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றி பதில் உரையை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. இந்தியாவின் நம்பிக்கையை எதிர்க்கட்சியினர் குலைக்க வேண்டாம் என வலியுறுத்தல். விதிமுறைகளை மீறி செயல்பட்ட குற்றச்சாட்டில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சஸ்பெண்ட். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு மூலம் நடவடிக்கை. மணிப்பூர் பற்றி விவாதிக்க நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் வந்தால் என்ன, அவர் என்ன கடவுளா என்று பேசிய மல்லிகார்ஜுன கார்கே. எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்களும் ஆதரவாக எதிர்க்கட்சியினரும் முழக்கமிட்டதால் மாநிலங்களவையில் அமளி. ஜிடிபி வருவாய்க்கு உட்பட்டே தமிழக அரசு கடன் வாங்கியுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். மாநிலத்தின் உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு, மூலதனத்திற்காகவே கடன் வாங்கிய பணத்தை பயன்படுத்தியதாக பேட்டி. செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4வது நாளாக விசாரணை. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு விசாரணை. கரூரில் செந்தில் பாலாஜி குடும்பத்தினருக்கு சொந்தமான பங்களாவில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை. 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரின் மாமியார் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய ஆவணம் இருப்பதாக தகவல். சென்னை சூளைமேட்டில் ஜேம்ஸ் வால்டர் என்பவருக்கு சொந்தமான ஓசினிக் எடிபில் ஏற்றுமதி நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 225 கோடி ரூபாய் வங்கி மோசடி செய்ததாக சிபிஐயில் வழக்கு உள்ள நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. 12வது நாள் நடைபயணத்தை விருதுநகரில் மேற்கொண்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் விதமாக தேநீர் அருந்தியதற்கான தொகையை யுபிஐ மூலம் செலுத்தினார். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மிக மோசமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி.
வழக்கு தொடர்பாக செப்டம்பர் 7 தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் பொன்முடிக்கு நீதிபதி உத்தரவு. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பெரிய கருப்பன், ரகுபதி, ராஜகண்ணப்பன் ஆகியோர் மீது கடந்த ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட 9 வழக்குகள் ரத்து. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியது உள்ளிட்ட வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. பொதுமக்களை மாடுகள் தாக்கும் சம்பவங்கள் நடைபெற்றால் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சென்னையில் ஜெயிலர் படத்தை பார்த்து தமிழில் ரிவ்யூ சொன்ன ஜப்பான் ரசிகர், சின்ன சேலத்தில் படம் பார்த்தவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி ரசிகர்கள். சேலம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 16 தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என்றும் வானிலை மையம் தகவல்.